மலர் போல மலர்கின்ற மனம் வேண்டும் தாயே. இயற்கை எப்போதும் நம்மை அரவணைத்தே செல்கிறது. இயற்கையிடம் கேட்கப்படும் எல்லா கேள்விகளுக்கும் விடை கிடைக்கும். மலர்கள் மனமும் அழகு மட்டுமல்ல, மனதோடு பேசுபவை. நம் அன்னை 898 வகையான பூக்களின் மூலம் அருளி செய்துள்ளார் அதன் நன்மைகளை. மலர்கள் எண்ணங்களை சுமக்கும், சாத்தியமாக்கும். நோய் பகை தீ இவைகளை மிச்சம் வைக்கக்கூடாது என்பார்கள். அதே வரிசையில் அடுத்த இடம் கடனுக்குத்தான் உண்டு. தீரா கடனில் அவதிப்படுவோர் நாகலிங்க பூவை அன்னைக்கு படைத்து மனமுருக வேண்ட நல்ல வழியில் செல்வம் பெருகும், கடனும் நீங்கும். மலர்களால் வளம் பெறுவோம். மலர் போல மலர்கின்ற மனம் வேண்டும் தாயே.